Hello friends, welcome back to my channel. Namum business seyalam. Innikku nammaloada channel la candy business pathi paaka porom. நம்மளோட சேனல்ல நான் ஆல்ரெடி வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒயிட் சாக்லேட் அப்புறம் டார்க் சாக்லேட்ஸ் பண்றது, எங்க மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், எப்படி வந்து அதை வந்து கிரியேட்டிவா பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்பட்டா நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப சொல்ல போறது பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கேண்டி ஷாப்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கேண்டிஸ் மட்டும், மிட்டாய் கடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்றது. நிறைய இடத்துல நீங்க மால்ஸ்ல, சூப்பர் மார்க்கெட்ஸ், அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ் இருக்கிற மால்ஸ், இங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. இதுக்கு தனியா வந்துட்டு ஷாப்ஸே வச்சிருப்பாங்க, கேண்டி ஷாப் சொல்லிட்டு. அதுல எல்லா டைப் ஆஃப் கேண்டிஸுமே வந்து வச்சிருப்பாங்க, விதம் விதமா வச்சிருப்பாங்க. இப்போ இதுல வந்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு வித்தியாசம் தான் நீங்க செய்யணும். சக்கரை, அதாவது வந்து மிட்டாய் அப்படின்னாலே என்னன்னா, முழுக்க முழுக்க வந்து சக்கரை பாகு இருக்கு பாத்தீங்கன்னா, கம்பி பதம் மாதிரி அந்த பாகு எடுப்பாங்க. அந்த கம்பி பதம் பாகு வந்துட்டு வந்த பிறகு அதுல வந்து கலர்ஸ் எசன்ஸ் ஊத்திடுவாங்க. ஸ்ட்ராபெரினா ஸ்ட்ராபெரி எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், சாக்லேட் எசன்ஸ், இந்த மாதிரி ஊத்திட்டு கலர் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். இது வந்து சாக்லேட் மிட்டாய், ஸ்ட்ராபெரி பிளேவர்னா ஸ்ட்ராபெரி மிட்டாய், இந்த மாதிரி வந்துட்டு வடிவங்கள் அது கொடுப்பாங்க. அதே போல ஜெல்லிஸ், ஜெல்லிஸ்லயும் வந்துட்டு நிறைய வந்து சாக்லேட் செய்வாங்க அது எல்லாமே. பட் இது எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா, நீங்க முழுக்க முழுக்க கெமிக்கல்ஸ், கெமிக்கல்ஸ் சார்ந்ததா தான் மேக்சிமம் வந்துட்டு ஃபுல்லாவே இருக்கும். இப்போ நம்ம வந்து கேண்டி இந்த மாதிரி ஷாப் ஸ்பெசிக்கா ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டு சக்கரை அப்புறம் வெல்லம் இதை மட்டும் வச்சுதான் நம்ம வந்து ஸ்வீட்னரா யூஸ் பண்ணணும். இன்னொரு ஸ்வீட்னர் பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்வீட்னருக்கு வந்து அடிஷனலா கெமிக்கல்ஸ், சுகர்ஸ் இந்த மாதிரி இல்லாம முழுக்க முழுக்க நேச்சுரல் ப்ராடக்ட் வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு வந்து மக்களிடையே நல்ல இருக்கும், குழந்தைங்களுக்கு தாராளமா வாங்கி கொடுப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் பேரண்ட்ஸ்க்குமே சாக்லேட்ஸ் அப்படின்னாலே நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ஆகாது, அது முழுக்க முழுக்க வந்துட்டு சர்க்கரையிலேயே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாயம் நம்ம சாப்பிடும் போதே குழந்தைங்களுக்கு சாயம் நாக்கில் ஒட்டும், அது எல்லாருக்குமே தெரியும் தான். பட் இருந்தாலும் நம்ம அது குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும், குழந்தைங்க வாங்கி கொடுக்கலாம் விட மாட்டாங்க. அந்த பக்கம் நம்ம ஒரு ஷாப்பிங் மால் போறோம், அந்த கேண்டி ஷாப் பார்த்துட்டாலே கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு ரெண்டுல இருந்து மூணு சாக்லேட் ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுத்துதான் ஆகணும். சோ இந்த மாதிரி ஹெல்த்தியா நீங்க பண்ணும் போது பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கவே மாட்டாங்க, வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் ட்ரை பண்ணி ஃப்ரூட்ஸ்ல ஏதாச்சும் சாக்லேட்ஸ் மிட்டாய் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க பண்ண வேண்டிய கிரியேட்டிவ்னஸ் ஒண்ணு. இன்னொன்னு உலர்ந்த வந்து திராட்சை, அதுவும் பேரிச்சம்பழமும் ஸ்வீட்னருக்காக அடிஷ்னலா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் அது அவாய்ட் பண்ணிடணும் ஃபுல்லாவே, சுகர்ன்ற ஒரு கான்செப்டே நம்மளோட கேண்டி ஷாப்ஸ்ல வரவே கூடாது. வெல்லம், நாட்டு சக்கரை இதை வச்சுதான் நீங்க ஸ்வீட்னருக்காக யூஸ் பண்ண போறீங்க. இதை தவிர்த்து ஆல்ரெடி வந்துட்டு எல்லோருண்ட கடலை மிட்டாயெல்லாம் எப்படி பண்றதுன்னு நான் போட்டிருப்பேன் வீடியோவே, உங்களுக்கு மேக்கிங் வீடியோ. அந்த மாதிரி அடிஷ்னல் ஐட்டம்ஸும் இதுல நீங்க சேர்த்துக்கலாம். இது இல்லாம தினமாவு, அதுல இருந்து வந்து சத்து உருண்டை, அதுல இருந்து மிட்டாய் எதனா செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ தானியங்கள்ல இருந்து ஏதாச்சும் மிட்டாய் வகைகள் உங்களால பயன்படுத்த முடியுமா, எதர் மாவோ இல்ல முழு பயிர் வச்சோ அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட்டிவா இந்த பிசினஸ்ல நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி நாட்டு சக்கரை, வெல்லம், தானியங்கள் வச்சு செய்யற நிறைய விதமான பொருட்களுக்கு கவர்மெண்ட் மானியம் கிடைக்குது, சப்சிடிஸ். நீங்க தமிழ்நாடு பிசினஸ் லோன்ஸ் ஸ்கீம் சொல்லிட்டு போட்டீங்கனாலே கூகுள்ல உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து எவ்வளவுலாம் வந்துட்டு நம்ம ஊர்ல மேனுபேக்சர் பண்ற ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்ல இருந்தே பை ப்ராடக்ட் நீங்க பண்றீங்க, மதிப்பு கூட்டல் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். எக்ஸ்போர்ட்ஸும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல ஜாஸ்தி. இந்த மாதிரி நீங்க வந்து புதுமையா ஏதாச்சும் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சமா குறைவான அளவுல உங்களுக்கும், இப்ப நான் சொன்ன ஐடியால இருந்து உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் எதுனா வந்திருக்கும், அதை வச்சு ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்க மேனுபேக்சர் பண்ணி ரெடி பண்ணி பாருங்க. வீட்டுல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு அந்த பொருள்னா கண்டிப்பா மார்க்கெட்டிங் பண்ணலாம். இதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ கண்டிப்பா தேவை, ஏன்னா ஓன் மேனுபேக்சரிங் நம்மளே அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஐடியா கூட இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருப்பீங்க. நம்ம இனிஷியல் எல்லாம் பார்ப்போம், ஜவ் மிட்டாய் மாதிரி ஒட்டுவாங்க கையில, வாட்ச் மாதிரி, மோதிரம் மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் அது வந்து சுகர்ல தான் செய்யறது முழுக்க முழுக்க. ஆனா வெள்ளத்திலயும் அது நம்மளால செய்ய முடியும். நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க வெள்ளத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு. சோ விதவிதமா இந்த மாதிரி லாலிபப்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு இந்த மாதிரி சக்கரை இல்லாம நீங்க வெள்ளத்துல பண்ணும்போது இன் ஹெல்தியா இருக்கும் குழந்தைங்களுக்கு, உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ரொமோஷன் பண்ணும் போதே நீங்க தாராளமா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணி கொஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி எஃப்எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி இத பிராண்டட் ஐட்டம் எடுத்துட்டு போனீங்கன்னா ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணலாம். பார்ட்டி ஆர்டர்ஸ், நீங்க பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் ஆர்டர்ஸ், மால்ஸ்ல இந்த மாதிரி கடை வைக்கிறது,
எது வச்சாலுமே நீங்க வந்துட்டு நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பா என்னென்ன மாதிரி இன்னும் அடிஷனல் ஐட்டம்ஸ் நீங்க போடலாம் அப்படின்ற உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா